அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிம்பியா அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கொள்ளது பொது தமிழ் பகுதியிலிருந்து மிக முக்கியமான 100 வினாவிடைகளை பகுதி 65 பார்க்கொள்ளும். ஏற்கனவே நாம் பார்ட் 64 வரை 100 வினாவிடைகளாக தமிழ் பகுதியிலிருந்து பார்த்துருக்கிறோம். அந்த வினாவிடைகளை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் தரப்பட்டுள்ளது, தேவையானவங்க பார்த்துக்காங்க. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். டச் ஸ்க்ரீன் என்பதற்கான சரியான தமிழ் சொல் தொடுதிரை. ஃபேஸ்புக் முகநூல், வாட்ஸ்அப்னா புலனம். நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையையும் மழையின் பயனையும் போற்றும் நூல் எது? சிலப்பதிகாரம். மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவனலை போல் மேல் நின்று தான் சுரத்தலான் என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். கொங்கு என்பதன் பொருள் மகரந்தம். அலர் என்பதன் பொருள் மலரை குறிக்கும். திகிரி என்பதன் பொருள் ஆணை சக்கரம். பொற்கோட்டு என்பதன் பொருள் பொன்மயமான சிகரத்தில். மேரு என்பதன் பொருள் இமயமலை. கழை என்பதன் பொருள் வேண்டாத செடி. ஈன என்பதன் பொருள் பெற. நிலன் என்பதன் பொருள் நிலம். பைங்கூழ் என்பதன் பொருள் பசுமையான பயிர். வன்சொல் என்பதன் பொருள் கடுஞ்சொல். முனைப்பாடியார் எந்த ஊரை சேர்ந்தவர்? முனைப்பாடியார் வந்து பார்த்திங்கன்னா திருமுனைப்பாடி. முனையிலே இருக்குது, அதிலே பேர்லேயே அவருடைய பேர்லேயே ஊரும் சேர்க்கு திருமுனைப்பாடி. இவர் ஒரு சமண புலவர் ஆவார். முனைப்பாடியார் எந்த காலத்தைச் சேர்ந்தவர்? 13 அறநெறிச்சாரம் என நூலை எழுதியவர் முனைப்பாடியார். அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை உடையது? 255 பாடல்கள். அறநெறிச்சாரத்தின் எத்தனையாவது பாடல் நமக்கு பாடமாக தரப்பட்டுள்ளது? 15 பாடல். முனைப்பாடியாரை பற்றி பார்க்கலாம். முனைப்பாடியார் ஊர் வந்து பார்த்திங்கன்னா திருமுனைப்பாடி. இவர் சமண சமயத்தைச் சேர்ந்தவர். இவருடைய காலம் 13 அறநெறிச்சாரம் என நூலை எழுதியவர் முனைப்பாடியார். அறநெறிச்சாரம் 255 பாடல்களை உடையது. அறநெறிச்சாரத்தின் 15 பாடல் தான் நமக்கு பாடமாக தரப்பட்டுள்ளது. மொழி என்பதன் பொருள் சொல். ஓர் எழுத்து மொழி எவையெனின் நெட்டெழுத்து ஏலே ஓரெழுத்து ஒரு மொழி என்று கூறியவர் தொல்காப்பியர். ஓர் எழுத்து மொழி எவையெனின் நெட்டெழுத்து ஏலே ஓரெழுத்து ஒரு மொழி என்று கூறியவர் தொல்காப்பியர். குற்றெழுத்து ஐந்தும் மொழி நிறைவு இளவே என்று கூறியவர் தொல்காப்பியர். குற்றெழுத்து ஐந்தும் மொழி நிறைவு இளவே என்று கூறியவர் தொல்காப்பியர். ஓரெழுத்து ஒரு மொழி 42 எழுத்துக்கள் உள்ளன என்பதை கூறியவர் நன்னூலார். இதில் 40 எழுத்துக்கள் நெடில், 2 மட்டும் குறில் எழுத்துக்கள். அப்போ ஓரெழுத்து ஒரு மொழியில் 7 எழுத்துக்கள் மட்டும்தான் ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொன்னது தொல்காப்பியர். அதே ஓரெழுத்து ஒரு மொழி 42 சொன்னது வந்து பார்த்திங்கன்னா நன்னூலை எழுதின ஆசிரியர் பவனதி முனிவர். இந்த 42 எழுத்துக்களில் 40 எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்களாக இருக்கும். 2 எழுத்துக்கள் மட்டுமே குறில் எழுத்தாக உள்ளது. அதில் ஒன்று நோ, மற்றொன்று தூ. ஓர் எழுத்து ஒரு மொழிகளை பார்க்கலாம். இதில் ஓர் எழுத்து ஒரு மொழி மொத்தம் 42 இருக்குது. அந்த 42 எழுத்தில் உயிர் எழுத்துக்கள் 6. அது என்னென்னு பார்த்துக்காங்க. மகர வரிசையில் 6 இருக்குது. தகர வரிசையில் 5 உள்ளது. தா, தி, து, தே, தை, இதெல்லாம் ஓர் எழுத்து ஒரு மொழி. உயிர் எழுத்துக்கள் 6. ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ. மகர வரிசையில் 6 எழுத்துக்கள் உள்ளன ஓர் எழுத்து ஒரு மொழியாக. மா, மீ, மூ, மே, மை, மோ. தகர வரிசையில் 5 எழுத்துக்கள். தா, தி, து, தே, தை. பகர வரிசையில் 5 எழுத்துக்கள். பா, பு, பே, பை, போ. நகர வரிசையில் 5 எழுத்துக்கள். நா, நீ, நே, நை, நோ. ககர வரிசையில் 4. கா, கு, கை, கோ. சகர வரிசையில் 4 எழுத்துக்கள் வந்து ஓர் எழுத்து ஒரு மொழியாக இருக்குது. சா, சி, சே, சோ. வகர வரிசையில் 4. வா, வி, வை, வௌ. யகர வரிசையில் 1. யா. அதே மாதிரி குறில் எழுத்து நோத்து. உயிர் எழுத்தும் மகர வரிசையிலும் 6 எழுத்துக்களும். தகர பகர நகர வரிசையில் 5 எழுத்துக்களும். ககர சகர வரிசையில் 4 எழுத்துக்களும். சாரி, ககர சகர வகரில் 4 எழுத்துக்களாகும். எகர வரிசையில் 1, குறில் எழுத்து 2 இருக்குது. அப்போ உயிர் எழுத்து மகர வரிசை எழுத்துக்களில் 6 இருக்குது. தகர பகர நகர வரிசையில் 5 எழுத்துக்களாகவும், ககர சகர வகர வரிசையில் 4 எழுத்துக்களாகவும், எகர வரிசையில் 1 என ஓர் எழுத்து ஒரு மொழி 42 உள்ளன.
காட்டு பசுவுக்கு டேஸ் என்று பெயர். ஆமா என்று பெயர். ஆமானா காட்டு பசு. பல குறு நிலங்களை உள்ளடக்கிய பெருநிலத்தை எவ்வாறு அழைப்பர்? மாநிலம் என்று அழைப்பர். உலக பெரும்பரப்பையும் இயக்கத்தையும் சுட்டுவது மாநாளம் என்பர். உலக பெரும்பரப்பையும் இயக்கத்தையும் சுட்டுவது மாநாளம் என்பர். மாந்தளிர் நிறத்தை ஒப்புமை காட்டி உரைப்பது மாநிறம். மாந்தளிர் நிறத்தை ஒப்புமை காட்டி உரைப்பது மாநிறம். மா என்பது விலங்கை குறிக்கும். மா என்பது விலங்கை குறிக்கும். அதில் என்னென்ன இருக்குன்னா, அரிமா, பரிமா, நரிமா, வரிமா, கரிமா, இவ எல்லாமே விலங்கை தான் குறிக்கும். வெட்டுக்கிளியின் சப்தத்தில் மலையின் மௌனம் ஒரு கணம் அசைந்து திரும்புகிறது என்று கூறியவர் ஜப்பானிய கவிஞர் பாஷோ. வெட்டுக்கிளியின் சப்தத்தில் மலையின் மௌனம் ஒரு கணம் அசைந்து திரும்புகிறது. ஜப்பானிய கவிஞர் பாஷோ. இயற்கை காட்சிகள் மூலம் அன்பின் வளத்தை படம் பிடித்து காட்டும் நூல் எது? குறுந்தொகை. இயற்கை காட்சிகள் மூலமாக பார்த்தீங்கன்னா அன்பினுடைய வளத்தை படம் பிடித்து காட்டும் நூல் குறுந்தொகை. குறுந்தொகை நூல் அக இலக்கியத்தை சார்ந்தது. நல்ல குறுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் குறுந்தொகை. குறுந்தொகையை தொகுத்தவர் பூரிக்கோ. குறுந்தொகை எட்டுத்தொகை நூல்களில் ஒன்று, அகநூலை சார்ந்தது. நல்ல குறுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் குறுந்தொகையை தொகுத்தவர் பூரிக்கோ. தமிழர் வாழ்வின் அகப்பொருள் நிகழ்வுகளை கவிதையாக்கி கூறும் நூல் குறுந்தொகை. தமிழர் வாழ்வின் அகப்பொருள் நிகழ்வுகளை கவிதையாக்கி கூறும் நூல் குறுந்தொகை. கடவுள் வாழ்த்து நீங்களாக எத்தனை பாடல்களை கொண்டது குறுந்தொகை? கடவுள் வாழ்த்து நீங்களாக குறுந்தொகை 401 பாடல்களை கொண்டது. குறுந்தொகையின் பாடல் அடிகள் குறுந்தொகைனா 4 அடியிலிருந்து 8 அடி, 4 அடி சிற்றலையும் 8 அடி பேரலையும் உடையது குறுந்தொகை. அதே நற்றிணை பார்த்தீங்கன்னா நற்றிணை வந்து 9 அடியிலிருந்து 12 அடி உடையது நற்றிணை. அடுத்து அகநானூறு பார்த்தீங்கன்னா 13 அடியிலிருந்து 31 அடி வரை உடையது அகநானூறு. 500 பார்த்தீங்கன்னா 3 அடியிலிருந்து 6 அடி வரை. இந்த அடிவரை எட்டு தொகை நூல்களுடைய அடிவரையே வச்சு குவெஸ்டினாக கேட்டிருக்காங்க, நல்லா தெளிவாக பார்த்துக்காங்க. குறுந்தொகையினுடைய பாடல் அடிவரை 4 அடி முதல் 8 அடி வரை உடையது. 4 அடி சிற்றலையையும் 8 அடி பேரலையும் கொண்டது. குறுந்தொகை நூலை முதன் முதலில் சௌரி பெருமாள் பதிப்பித்த ஆண்டு 1915. குறுந்தொகை நூலை ஃபஸ்ட்டு பதிப்பித்தவர் யார்? சௌரி பெருமாள். எப்போ பதிப்பித்தார்? 1915. பாலை பாடிய பெருங்கடுகோ என அழைக்கப்படுபவர் யார்? பெருங்கடுகோ. பாலை பாடிய பெருங்கடுகோ எந்த மரபை சேர்ந்தவர்னா சேர மரபை சேர்ந்தவர். பாலை பாடிய பெருங்கடுகோ எந்த மரபை சேர்ந்தவர்? சேர மரபை சேர்ந்தவர். நசை பெரிது உடையர் நல்களும் நல்குவர் பிடிப்பசி கலைய பெருங்கை வேளம் மென்சினையாம் அம்பொழிக்கும் அன்பின தோழி அவர் சென்றாரே. இந்த பாடல் குறுந்தொகை பாடலில் குறுந்தொகை நூலில் 37வது பாடல் இருக்குது. இதை பாடியவர் பாலை பாடிய பெருங்கடுகோ. பாலை திணையில் இருக்கிற பாடலை பாடியிருப்பார். நசை பெரிது உடையர் நல்களும் நல்குவர் பிடிப்பசி கலைய பெருங்கை வேளம் மென்சினையாம் அம்பொழிக்கும் அன்பின தோழி அவர் சென்றாரே. இந்த பாடல் இடம்பெற்ற நூல் குறுந்தொகை. எத்தனாவது பாடல்னா குறுந்தொகையில் 37வது பாடல். ஆசிரியர் பாலை பாடிய பெருங்கோ எந்த திணையில் இது பாடியிருக்காங்க? பாலை திணையை பற்றி பாடப்பட்டுள்ளது. நசை பெரியது உடையவர் நல்களும் நல்குவர் இப்பாடலில் வந்துள்ள துறை தலைவன் விரைந்து வருவான் என தோழி தலைவியை ஆற்றியது. நசை என்பதன் பொருள் விருப்பம். நசைனா விருப்பத்தை குறிக்கும். நல்கல் என்பதன் பொருள் வழங்குதல். பிடி என்பதன் பொருள் பெண் யானை. வேளம் என்பதன் பொருள் ஆண் யானை. யா என்பதன் பொருள் ஒரு வகை மரம். இந்த யா மரம் வந்து பார்த்திங்கன்னா பாலை நிலத்தில் வளரும். அப்போ யா மரம் எந்த நிலத்தில் வளரும்? ஐவகை நிலங்கள்னா பாலை நிலம். பொலிக்கும் என்பதன் பொருள் உரிக்கும். பொலிக்கும் என்பதன் பொருள் உரிக்கும். ஆறு என்பதன் பொருள் வழி. ஒரு எண்ணின் எண்ணையும் குறிக்கக்கூடியதாக இருக்கும். கலையிய என்பதன் இலக்கண குறிப்பு. கலையிய என்பதன் இலக்கண குறிப்பு சொல்லிசை அளபடை. பெருங்கை மென்சினை ஆகியவற்றின் இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. பொழிக்கும் என்பதன் இலக்கண குறிப்பு செய்யும் எனும் வினைமுற்று. பிடிப்பசி என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? பிடியினது பசி 6 வேற்றுமை தொகை. அன்பினை என்பதன் இலக்கண குறிப்பு. அன்பினை என்பதன் இலக்கண குறிப்பு பலவின்பால் அக்ரிணை வினைமுற்று. உடையர் என்பதன் பகுப்பத உறுப்பிலக்கணம் உடை குற்றல் ஈ குற்றல் அர். உடை பகுதி ஈ சந்தி உடம்படுமை அர் பலர்பால் வினைமுற்று விகுதி. பொலிக்கும் என்பதன் பகுப்பத உறுப்பிலும் தருக பொலி குற்றல் இக்கு குற்றல் இக்கு குற்றல் உம். பொலி என்பது பகுதி, இக் என்பது சந்தி, இக் என்பது எதிர்கால இடைநிலை, உம் என்பது வினைமுற்று விகுதி. த
தாய்மைக்கு வறட்சி இல்லை என்னும் தலைப்பில் கவிதை எழுதியவர் சு சமுத்திரம். தாய்மைக்கு வறட்சி இல்லை என்ற தலைப்பில் கவிதை எழுதியவர் சு சமுத்திரம். கர்நாடக மாநிலத்தின் வட மாவட்ட தலைநகர் குல்பர்கா. கர்நாடக மாநிலத்தின் வட மாவட்ட தலைநகர் எது? குல்பர்கா. வளத்தம்மா என்ற கதையை எழுதியவர் சு சமுத்திரம். வளத்தம்மா என்ற கதையை எழுதியவர் யார்? சு சமுத்திரம். என் கதைகளின் கதைகள் என்ற நூலை எழுதந்து சு சமுத்திரம். ஏற்கனவே தாய்மைக்கு வரச்சல் என்ற தலைப்பில் கவிதை எழுதந்து சு சமுத்திரம். வளத்தம்மா என்ற கதையை எழுதியவர் சு சமுத்திரம். என் கதைகளின் கதைகள் என்ற நூலை எழுதந்து சு சமுத்திரம். சு சமுத்திரம் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்? சு சமுத்திரம் வந்து திருநெல்வேலி மாவட்டம் திப்பனம்பட்டி ஊரைச் சேர்ந்தவர். சு சமுத்திரம் என்பவர் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்? திருநெல்வேலி மாவட்டம் திப்பனம்பட்டி ஊரைச் சேர்ந்தவர். தமது பெயரை போலவே ஆழமும் விரிவும் வளமும் கொண்டவர் சு சமுத்திரம். சு சமுத்திரம் 300க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியுள்ளார். சு சமுத்திரம் 300க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியுள்ளார். சு சமுத்திரம் எழுதிய புகழ்பெற்ற சிறுகதை தொகுப்புகள். சு சமுத்திரம் எழுதிய புகழ்பெற்ற சிறுகதை தொகுப்புகள் வாடாமல்லி, பாலைப்புறா, மண் சுமை, தலைப்பாகை, காகித உறவு. சு சமுத்திரம் எழுதிய புகழ்பெற்ற சிறுகதை தொகுப்புகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா வாடாமல்லி, பாலைப்புறா, மண் சுமை, தலைப்பாகை, காகித உறவு. சு சமுத்திரம் எழுதிய வேரில் பழுத்த பலா எனும் புதினம் எந்த விருதை பெற்றது? சாகித்ய அகாடமி விருதை பெற்றது. சு சமுத்திரம் எழுதிய வேரில் பழுத்த பலா எனும் புதினம் சாகித்ய அகாடமி விருதை பெற்றது. சு சமுத்திரம் எழுதிய குற்றம் பார்க்கில் என்னும் சிறுகதை தொகுதி எந்த பரிசை பெற்றதுன்னா தமிழக அரசினுடைய பரிசை பெற்றது. சு சமுத்திரத்துடைய புதினமான வேரில் பழுத்த பலா சாகித்ய அகாடமி விருதையும் குற்றம் பார்க்கில் என்ன சிறுகதை தொகுதி பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் பரிசையும் பெற்றுள்ளது. செய்யுளின் கருத்தை அழகுபடுத்துவது அணி என்பர். சொல்லாலும் பொருளாலும் அழகுபட எடுத்துரைப்பது அணி இலக்கணம். அணிகளில் இன்றியமையாதது ஓமை அணி. ஓமை அணி என்பது மலர்பாதம், அதாவது மலர் போன்ற பாதத்தை உடையது. பாதத்தை வந்து எதோடு ஒப்பிடுறாங்கன்னா மலரோடு ஒப்பிடுறாங்க. அப்போ மலர் போன்ற பாதம். இத்தொடரில் பாதத்துக்கு மலர் வந்து ஓமையாக கூறப்படுகிறது. பாதம் என்பது இதில் பொருள், அதாவது ஓமேன்னு சொல்லுவாங்க. மலர் என்பது ஓமை. ஒப்பாக காட்டக்கூடியது வந்து மலர், அது அப்போ ஓமை. போன்ற என்பது ஓம உருபு. அப்போ மலர்பாதம் என்பது ஓமை அணி பயின்றிருந்துள்ளது. இனிய உழவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்க்கவன் தற்று. தற்று ஓம உருபுகள் போல புறைய மானக்கடுப்பு அன்ன பிற இன்ன அற்று தற்றுனாலாம் வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக அது ஓமை அணி தான். இனிய உழவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்க்கவன் தற்று. என்ன அணி வந்திருக்கு? ஓமை அணி வந்திருக்கு. உருவகனினா என்ன? கவிஞன் ஒரு பொருளை சிறப்பிக்க எண்ணி அதற்கு ஓமையாகும் வேறொரு பொருளோடு தன்மையை பொருள் மேல் ஏற்றி கூறும் தன்மை தான் ஓமை உருவகனின்னு சொல்லுவாங்க. ஓமை ஓமயம் என்னும் இரண்டும் ஒன்றே என்று தோன்ற கூறுவது தான். அதாவது இந்த ஓமையும் உருவ ஓமேயமும் வெவ்வேறு இல்லாமல் ரெண்டு ஒரு ஒன்று போல இருப்பதை தான் உருவகனின்னு சொல்லுவாங்க. இன்சொல் விளைநிலனா வின்சொல் விளைநிலமா ஈதலே வித்தாக வன்சொற் களைக்கட்டி வாய்மை எருவெட்டி அன்பு நிற்பாச்சி அறக்கதிர் ஈன்றதோர் பைங்குள் சிறுகாலைச்சை. இந்த பாடலில் பயின்று வந்துள்ள அணி என்னன்னா உருவகணி. இந்த பாடலில் இன்சொல் என்பது நிலவாகவும் சரி நிலமாகவும், வன்சொல் என்பது கலையாகவும், வாய்மை என்பது எருவாகவும், அன்பு என்பது நீராகவும், அறம் என்பது கதிராகவும் உருவகப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி, பின் வருநிலை அணி என்றால் என்ன? ஒரு செய்யுளில் முன்னர் வந்த சொல்லோ பொருளோ மீண்டும் பல இடத்தில் வருது தான் பின் வருநிலை அணி. பின் வருநிலை அணி எனப்படும். இந்த பின் வருநிலை அணி எத்தனை வகைப்படும்? மூன்று வகைப்படும். சொல் பின்வரு நிலையணி, பொருள் பின்வரு நிலையணி, சொற்பொருள் பின்வரு நிலையணி. சொல் பின்வரு நிலையணினா என்ன? முன் வந்த சொல்லே பின்னும் பல இடத்தும் வந்து வேறு பொருளை உணர்த்தது தான் சொல் பின்வரு நிலை. ஒரே சொல் வந்து பல இடத்துல வந்து வேறு ஒரு பொருளை தந்தால் அது சொல் பின்வரு நிலை. எடுத்துக்காட்டு, துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை. இதில் வந்து என்ன அணி வந்திருக்குன்னா சொல் பின்வரு நிலை. ஒரே சொல்லு பல இட பல இடங்களில் வந்து வேறு பொருளை தந்தால் அது சொல் பின்வரு நிலை அணி எனப்படும். மிக முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு கூட, துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை. துப்பு என்னும் சொல் மீண்டும் மீண்டும் வந்து வேறு வேறு பொருளை தந்தா அது சொல் பின்வரு நிலை எனப்படும். ஒரே சொல் மீண்டும் மீண்டும் வந்து வேறு வேறு பொருளை தருவது சொல் பின்வரு நிலை எனப்படும்.
துப்பார்க்குனா உண்பவர்க்கு, துப்புனா நல்ல நன்மை, துப்புனா உணவையும் குறிக்கும். அப்போ வெவ்வேறு பொருளை தந்தர் ஒரே சொல் தான், ஆனால் வேறு வேறு பொருளை தந்திருக்கிறதுனால இது சொல் பின்வரும் நிலை எனப்படும். அடுத்த கேள்வி, பொருள் பின்வரும் நிலை அணி என்றால் என்ன? செயலில் முன் வந்த பொருளே பின்னர் பல இடங்களிலும் வருவது பொருள் பின்வரும் நிலைன்னு சொல்லுவாங்க. அதில் கேள்வியிலே ஆன்சர் இருக்குது. பொருள் பின்வரும் நிலை அணினா செய்யுள்ள அல்லது ஒரு பாட்டில் முன்னர் வந்த பொருளே பின்னர் பல இடங்களிலும் வந்தால் அது பொருள் பின்வரும் நிலை எனப்படும். அவிழ்ந்தன தோன்றி அலர்ந்தன காய, நெகிழ்ந்தன நேர்முகை முல்லை, மகிழ்ந்திதழ் விண்டன கொன்றை விரிந்த கருவிளை, கொண்டன காந்தல் குலை. இதில் அவிழ்ந்தன, அலர்ந்தன, நெகிழ்ந்தன, விண்டன, விரிந்தன, கொண்டன ஆகிய சொற்கள் மலர்ந்தன என்ற ஒரே ஒரு பொருளை தருகிறது. அப்போது முன்னர் வந்த ஒரு பொருளை மீண்டும் பல இடங்களில் அதே பொருளை தந்தால் அது பொருள் பின்வரும் நிலை அணி எனப்படும். அடுத்த கேள்வி, கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றவை அவை. இதில் பயின்று வந்துள்ள அணி என்னன்னா, கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றவை அவை. இதில் பயின்று வந்துள்ள அணி பொருள் பின்வரும் நிலை அணி. அடுத்த தலைமுறை, நெக்ஸ்ட் ஜெனரேஷன், பெருவெடிப்பு கோட்பாடு, த பிக் பேங் தியரி உள்ளிட்ட தொலைக்காட்சி தொடர்களில் பங்கேற்றவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். அடுத்த தலைமுறை, த நெக்ஸ்ட் ஜெனரேஷன், பெருவெடிப்பு கோட்பாடு, த பிக் பேங் தியரி உள்ளிட்ட தொலைக்காட்சி தொடர்களில் பங்கேற்றவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். சூடான காற்று நிரம்பிய பலூனில் வானில் பறந்து தனது 60வது பிறந்த நாளை கொண்டாடியவர் யார்? ஸ்டீஃபன் ஹாக்கிங். சூடான காற்று நிரம்பிய பலூனில் வானில் பறந்து தனது 60வது பிறந்த நாளை கொண்டாடியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். போயிங் 727 என்ற விமானத்தில் பூஜ்ய ஈர்ப்பு விசை பயணத்தை மேற்கொண்டு எடையற்ற தன்மையை உணர்ந்தவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். போயிங் 727 என்ற விமானத்தில் பூஜ்ய ஈர்ப்பு விசையை பயணத்தை மேற்கொண்டு எடையற்ற தன்மையை உணர்ந்தவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஊக்கமும் உழைப்பும் சேர்ந்த ஆளுமை தன்மை இல்லாமல் இருப்பதே குறையாகும் என்ற உண்மையை உலகிற்கு எடுத்து காட்டியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஊக்கமும் உழைப்பும் சேர்ந்த ஆளுமைத்தன்மை இல்லாமல் இருப்பது தான் குறையாகும். ஒரு மனிதன்கிட்ட குறை என்பது அவனுடைய உடல் ரீதியாக வரக்கூடிய குறை கிடையாது, அவன்கிட்ட ஊக்கம் இல்லாமல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறதா அவனுக்கு வந்து மிகப்பெரிய குறைன்னு சொல்லிட்டு உலகிற்கு எடுத்து காட்டியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஊக்கமும் உழைப்பும் சேர்ந்த ஆளுமைத்தன்மை இல்லாமல் இருப்பதே குறையாகும் என்ற உண்மையை உலகிற்கு எடுத்து காட்டியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். அறிவு தேடலில் உடல் உள்ள தடைகளை தகர்த்த மாமேதை என்று அழைக்கப்படுபவர் யார்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங். அறிவு தேடலில் உடல் உள்ள தடைகளை தகர்த்த மாமேதை யார்? ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய நூல்களுள் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய நூல்களில் மிக முக்கியமான நூல் காலத்தின் சுருக்கமான வரலாறு. இந்த நூல் பார்த்தீங்கன்னா 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. சுருக்கமான வரலாறு என்ற நூல் 1988 வெளிவந்தது. காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் 1988 வெளிவந்தது. இந்நூல் பார்த்தீங்கன்னா பெருவெடிப்பு, கருந்துளை ஆகியவை பற்றிய அரிய உண்மைகளை பொதுமக்களிடையே பரப்பி 1 கோடி படிகளுக்கு மேல் விற்பனையானது. கடும் பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகரு கருவூர் முன்துறை. இதில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளனா அகநானூறு. கடும் பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் கருவூர் முன்துறை என்ற பாடல் வந்து எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? அகநானூறு. கருவூர் என்பது எந்த மாவட்டத்தை குறித்ததுனா கரூர் மாவட்டத்தை குறித்தது. கடும்பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் கருவூர் என் முன்துறை என்ற பாடலடி இடம்பெற்ற நூல் அகநானூரில் இருக்கு. அதில் கரூர் என்பது கரூரை குறிக்கிறது. அறிவை விடவும் முக்கியமானது கற்பனை திறன். அறிவை விடவும் முக்கியமானது கற்பனை திறன். நாலேஜை விட இமேஜினேஷன் முக்கியம். ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பதோடு முடிந்து விடுகிறது. ஆனால் கற்பனை திறனோ இந்த ஒட்டுமொத்த பேரண்டத்தையும் அளப்பது. இன்று நாம் அறிந்திருப்பதை மட்டுமன்று இனி நாம் அறிந்து கொள்ளப் போவதையும் உள்ளடக்கியது என்று கூறியவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அறிவை விட முக்கியமானது கற்பனை திறன். ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பதோடு முடிந்து விடுகிறது. கற்பனை திறனோ இந்த ஒட்டுமொத்த பேரண்டத்தையும் அளப்பது. இன்று நாம் அறிந்திருப்பதை மட்டுமன்று இனி நாம் அறிந்து கொள்ள போவதையும் உள்ளடக்கியது என்று கூறியவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது.
வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது. நிச்சயம் என் ஆராய்ச்சியில் நான் வெல்வேன், அதன் மூலம் மனித இனம் தொடர வழிவகுப்பேன் என்று கூறியவர் யார்? ஸ்டீஃபன் ஹாக்கிங். இயற்றமிழின் செழுமையையும் இசைத்தமிழின் இனிமையையும் நாடகத்தமிழின் எழினையும் ஒருங்கே கொண்டு முத்தமிழ் காவியமாக திகழ்வது எது? குற்றால குறவஞ்சி. இயற்றமிழின் செழுமையையும் இசைத்தமிழின் இனிமையையும் நாடகத்தமிழின் எழினையும் ஒருங்கே கொண்டு முத்தமிழ் காவியமாக திகழ்வது எதுனா குற்றால குறவஞ்சி. குறவஞ்சி என்பது ஒரு வகை நாடக இலக்கிய வடிவமாகும். அதாவது குறவஞ்சி என்பது ஒப்பேரா இலக்கிய வடிவமாகும். குறவஞ்சியின் மற்றொரு பெயர் குறத்தி பாட்டு. குறவஞ்சியின் மற்றொரு பெயர் குறத்தி பாட்டு. கொத்து என்பதன் பொருள் பூ மாலை. கொத்து என்பதன் பொருள் பூ மாலை. குழல் என்பதன் பொருள் கூந்தல். குழல் என்பதன் பொருள் கூந்தல். கோலத்து நாட்டார் என்பதன் பொருள் கலிங்க நாட்டார். கோலத்து நாட்டார் என்பதன் பொருள் கலிங்க நாட்டார். வரிசை என்பதன் பொருள் சன்மானம். வரிசை என்பதன் பொருள் சன்மானம். நாங்குள் என்பதன் பொருள் மண்புழு. நாங்குள் என்பதன் பொருள் மண்புழு. மாண்ட தவளை என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? மாண்ட தவளை என்பதன் இலக்கண குறிப்பு பெயரச்சம். இதோட பொதுத்தமிழ் பகுதியிலிருந்து 100 வினாவிடைகளை முழுமையாக பார்த்துருக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 4 எஸ்ஐ டெட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோவை பற்றி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.